நிலக்கரி ஏற்றி வந்த டேரஸ் லாரி கவிழ்ந்ததால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முப்பது டன் நிலக்கரியை ஏற்றிக்கொண்டு தேனி அருகே பொம்மை கவுண்டன் பட்டியில் உள்ள தனியார் சாம்பர் செங்கல் சூலைக்கு ஒரு டேரஸ் லாரி வந்து கொண்டிருந்தது லாரி ஆண்டிப்பட்டி அடுத்த காவிளக்கு மாலைப்பட்டி அருகே வரும்பொழுது நிலை தடுமாறி சாலையின் குறுக்கே உள்ள டிபரரை உடைத்துக் கொண்டு கவிழ்ந்தது பாலை பகுதி முழுமையாக அடைப்பட்டு போனது இருந்த நிலக்கரியும் சாலையில் கூட்டியது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பாதையில் மற்றொரு ஒரு பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன இத்தகவல் அறிந்த காணவிளக்கு காவல்துறையினர் விரைந்து வந்து டேரஸ் லாரியை மீட்டு சாலையில் இருந்த நிலக்கரியை மாற்று லாரியில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் இவ்விபத்து யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை இவ்விபத்தால் சிறிது நேரம் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்